பணம் காசு என்றைக்குமே மனுஷனை மேலே வச்சுருக்குதுங்க. ஒன்றும் இல்லைங்க, கை நம்ப நகை போட்டுக்கிட்டு கழுத்து நம்ப நகை போட்டுக்கிட்டு பந்திக்கு போய்ப்பார். அண்ணா அக்கா வலிக்கலா, பையமல்லிக்கலா, உங்க சித்தப்பல்லிக்கலா கூப்பிட்டது இவ்வளோ ஒருத்தனை அத்தனை பேர்த்து கேட்குறாங்க. வேறு கதறி வேட்டி கதறி சாட்டிக்கிட்டு போய் கோட்டோம் வந்துட்டேன் திங்கிறக்குங்கிறாங்க. பங்காளி கொண்டாட்டி பேசுகிறீங்களோ உறவு இருக்குதுன்னு பத்து பேர் வரிசையாக நிற்கிறீங்க. பாவம் ஒருத்துக்கு அழுத்தில் வட்டச்சாட்டு கட்டி இருக்கிற வாகன கடன் கட்டமாட்டா, நகைப்பூரா அடமானம் வச்சுட்டா போச்சா, அது உன்ற பங்காளி கொண்டாட்டி தான். நாளைக்கு நீ செத்தா அவதான மஞ்சள் கொட்டி தொளிப்பா. நீ நாலு சங்கிலி போட்டிருக்கிறியே, பொழைக்கிற பொம்பளை ஒரு சங்கிலி கழட்டி கொடுத்து இருந்தாலே பாப்பாத்தி கண்ணால் முடி வரைக்கும் போட்டு முடிச்சு வாங்கிக்கிற சொல்ல பாக்கலன்ற சாமர்த்தியத்தை சொல்ல மாட்டாங்க. நீ இது வேணாம் இத போய் நீ கொண்டாட்டி சொல்லி பாரு எப்படி இருக்கும். எனத்துக்கு ஏதோ ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற தலையில கல்ல போட்டு தலைமலை சேலை போட்டு போயிருவாவா. ஏ அல்ல அதுவும் பாருங்களே, பணங்காசு கண்ணாலத்துக்கு முன்னால ரெண்டு பணம் சம்பாதிக்காதவன் இருப்பேன். கல்யாணம் மூச்சு ரெண்டு பணம் சம்பாரிச்சிட்டான்னா பொழைக்கிற பொம்பளை என்ன சொல்லணும்னு அங்கேயே குழந்தையகிட்ட என்னமோ என்ற வருஷம் சாமி மாலாது பாடுபட்டு மானாவது வரதேசி மண்டமோது அன்னாசியா எங்கேயோ போய் ரெண்டு பணம் பொறுக்கி கொண்டாந்து போட்டினாலும் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் இப்படித்தானே சொல்லணும். ஆமாம், கணவனோட உழைப்புத்தானே பெருமை பேசணும். என்னங்கிறேன் பொண்டாட்டியா, அங்கே என்ன கிடந்துக்குன்னு ஒன்னனுக்கு ஒரு ஓட்டச்சாலையோனோ ஒரு பொக்கமாக விளையாடணும் ஒத்த கொம்பு மாடணும்னு அங்கே இருந்ததே திறந்ததே அங்கே நான் கால் வச்ச யோகா இப்போ தூக்கி நிற்கிது. அதுக்கு முன்னாடி நாங்கள் தெருத்துருவே இறந்து குடிச்சுக்கிட்டு இருந்தோமா, கால் வச்சு யோகம். இதே நல்லா சம்பாரிச்சு ஏழு வருஷம் பொழைச்சவனும் இல்லை, ஏழு வருஷம் கெட்டவனும் இல்லை. ஒரு சூழ்நிலை கெட்டு போச்சு, எல்லாம் கம்பெனி வச்சு முடிச்சு போனோம், ஓட்டக்கடை வச்சு முடிச்சு போனோம், ஏதோ தொழில் பண்ணி போயிட்டுதுன்னு வைக்கும். அப்போ என்ன சொல்லணும், என்னமோ கெட்ட கிறகோ பிடிச்சிட்டு ஆட்டுதாயோன்னு என்ன பண்ணி தொலைகிறது எப்படியோ, நெல்லுக்கு பாயிரு தண்ணி புல்லுக்கும் பாயிட்டு ஒல்லு வாங்குற இடிலையும் கல் வாங்கிட்டுன்னு சொல்லியிருந்தா பொழைக்கிறவளுக்கு அழகு. அப்போ என்னும்பா, என்னை எந்தெந்த ஊரில் கேட்டாங்கல்லையே, வடக்கு வாத்தியாரு கேட்டாங்க, அங்கே இளவு மலையில இடிச்சு பெற்றுக்கு நடையா நடத்தா, எங்கள் அப்பன் கொண்டாந்து இந்த தோசிக்கால் நாயை கட்டி வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நல்லா சம்பாரிச்சு இவகால யோகம் ஒன்றரை மலத்துக்கு தூக்கிட்டு நிற்கிது. இதாவது சம்பாதனை இல்லைன்னா அவன் தோசிக்கால் நான் போகிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு பல ஆண்கள் குடிகாரனாக மாறுறாங்கன்னு சொன்னால் அந்த சண்டாளி பொண்டாட்டினால தானுங்க. இன்னைக்கு ஆம்பளை குடிகாரனாகவே மாறுறேன். கைதட்டு அதிகமாக வருது, அதிகமாக வருதுன்னா அனுபவத்தில் தான் வருது. எங்கள் அக்கா கறி வீட்டுக்கு வந்தா, வந்து தம்பி மாடு ஒன்று வேலைக்கு பேசிக்கிறேன், கண்ணுக்குட்டி விற்று போட்டேன் ஒரு 7000 பத்தில் பணம் கொடு, உனக்கு நாலு மத்து கண்ணுக்குட்டி பிடிச்சிக்கிட்டு போனால் பணம் தரம்னா கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா? கொடுக்கணும், என் கூட பிறந்த பிறந்தவா. நடுவர் அவர்களே கொடுக்கல, எப்போ கொடுக்கல, கல்யாணத்துக்கு முன்னாலையாக இருந்ததுன்னா எவளையும் கேட்க தேவையில்ல, நான் எடுத்து வீசிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அவள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அங்கே கையெழுத்தானத்து இங்கே ஆக முடியும். கல்யாணம் வைக்காத வசங்களுக்கு மூணு அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், நல்லா கேட்டுக்குங்க, நல்லா புத்தியோடு பொழைச்சோம் சொல்லி கொடுக்குற கேட்டுக்குங்க. அப்படி நான் என்ன அர்த்தம் தெரியுமா, நாமளும் இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே எந்திரிச்சு வாடாங்கிற சிம்பளிக் தான் இது ஒரு இருமல். அடுத்தது அப்படின்னா, நீ இங்கே வர்றியா இல்லை நான் அங்கே வரட்டுமான்னு அர்த்தம். ரைட்டு, நான் திரும்பி பார்த்து இவளை காணும், சரி இவள் இல்லையாட்டு இருக்குது, நாம் பணம் தான் பத்தையாயிரம் வீட்டில் இருக்குதுல எடுத்து கொடுத்துடலாமன்ட்டு எந்திரிச்சேன். நீ எங்கே தான் இருந்தாலும் இப்போ போனை குறைத்து நான் எந்திரிக்கமு அப்படின்னா, ஓ ஊதிட்டா சங்க அப்படின்ட்டு, அல்ல ராஜிக்கன்னு அல்ல எங்கே போனேன் அப்படின்னு, நான் எங்கே நான் போனதுன்ட்டு நீ எங்கே மேக்க போறீங்கன்னு, எங்கள் பெட்ரூம் மேக்க தான் இருக்குது, எங்கே மேக்க போறீங்கன்னா, இல்லையா எங்கள் அக்கா பணமுறை 7000 கேட்குறா கொடுக்கிட்டே, இன்னும் கொடுக்குறதானே எந்திரிச்சேன், இல்லை உனக்கு ஏட்டுட்டு தான் கொடுக்கலாம், நீ கொடுக்கறதுத்தான் எந்திரிச்சே, இல்லை கண்ணு நான் உனக்கு நீ கொடுக்கறக்குத்தான் எந்திரிச்சே, சரி ஆ கொடுக்கறதுதான் எந்திரிச்சே, எனக்கு உரிமை இல்லை, நான் தான் கொடுங்கறதுல கொடு, இல்லை நீ சொன்னால் கொடுக்குறதே கொடுன்னா கொடு, நீ சம்பாதிக்கிற, நீ வெடி வெடி பட்டிமன்றம் பேசுகிற, நீ உழவர் சந்தைக்கு போகிற, நீ காய்கறி வியாபாரம் பண்ணுற, உன்ற சம்பாதிர நீ கொடு, அல்லா கொடு, கோயால் தாராது ஒன்று நகை இருக்குது அதையும் எடுத்து கொடு, பண்டை 17 ரூபாய் இருக்குது அதையும் முடிச்சு கொடு, பூமி 12 ஏக்கரா இருக்குது அதையும் எழுதி கொடு, அத்தனையும் கொடுத்து போட்டு இணையும் என்ற மவனையும் நடு தெருவில் விட்டு கேட்டது எத்தனையோ 7000 இவ எங்கூட சொல்கிறா 7000 நடுத்தருவு போ சொல்கிறா என்ற வாயின் தூங்கிட்டு இருந்தேன், மன்னிச்சுக்குவா தூங்கிட்டு இருந்தேன், போய் விட்டாவார் முது காட்டிடுறா ஐயின்னு அவன் எந்திரிச்சு, நான் அப்போவே சொன்னேன்ல இந்த ஆளை கல்யாணம் முடியாது நீ கேட்டையா எவனே ஏனையே